இந்த இதுக்கெல்லாம் என்ன காரணம் பேசிக்காக அறிந்து கொள்ள மார்க் ரீதியாக அறிந்து கொள்கிற காரணம் என்னென்னு கேட்டால் நம்ம இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும் எங்கிற அந்த அந்த சித்தாந்தம் இருக்கில் அது ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அயோக்கியர்கள் கண்டுபிடித்த ஒரு வாதம் அன்னைக்கு இன்றைக்கி வந்து பதவியை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஆட்சியை பிடிக்கணும் ஹாரிஜாக்கள் தான் சொன்னாங்க அவர்கிட்ட ஆட்சியில் நான் தான் பிடிக்கணும் இதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டளை மாதிரி நினச்சிக்கிட்டாங்க எந்த ஒரு இடத்து குரான் ஹதீஸில் எந்த ஒரு இடத்துலையுமே இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன் சொல்லி எந்த நபியும் சொன்னது கிடையாது ரசுல்லாவும் சொன்னது கிடையாது நபிமார்களை அனுப்பினது எதுக்குன்னு கேட்டால் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லுவாங்க அவ்வளோதான் போய் அடிச்சு ஜெயிச்சு அரசியல் மாதிரி ஆக்கி ஆட்சியை கைப்பற்றி அதுக்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க அப்படி அனுப்பப்பட்டதாக ஒரு வசனம் காட்ட முடியுமா நபிமார்கள் அனுப்பப்பட்டது ரசுல்லா உள்பட அனுப்பப்பட்டது எதுக்கு கிடையாது ஆட்சியை அதிகாரத்தை கைப்பற்றணும் என்பது கிடைக்காது ஆட்சியை கைப்பற்று தான் நோக்கமாக இருந்தால் ஒரு நோக்கத்துக்கு அல்ல அனுப்பி இருக்கும்போது அதை நிறைவேற்றிடுவாங்க அதை வெற்றி பெற வச்சுருப்பான்ல அப்போ நபிமார்கள் போய் ஆட்சி அமைச்ச நபிமார்கள் இத்தனை பேர் வந்தாங்க நபிமார்கள் வந்தாங்க சத்தியத்தை சொன்னாங்க கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டால் என்ன அர்த்தம் ஆட்சி அமைக்கலன்னு அர்த்தம் அப்போ ஆட்சி அமைப்பதற்கு அவரை அல்ல அனுப்பி இருக்கும் பொழுது மக்கள் கொண்டு விட்டாங்கன்னா அல்ல அனுப்பணும் நோக்கம் நிறைவேறலையே சத்தியத்தை சொல்வதற்கு அனுப்பப்பட்டார்கள்னு அவர் சொன்னார் நபிமார்கள் வந்து அவங்களுக்கு என்ன போதனை கொடுக்கப்பட்டுச்சோ அதை வந்து என்ன செய்வாங்க அவங்க செய்யணுமா இல்லையா நிறைவேற்றணுமா இல்லையா அப்போ நபிமார்கள் எல்லாருமே ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொரு நபியும் அரசராக மன்னராகித்தான் மூத்தா போயிருக்கணும் ஏன்னா அதுக்கு தான் அதில் அனுப்பியிருக்கிறான் அனுப்பும் போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அதுக்குரிய சூழ்நிலை ஏற்படுத்துவான் அவங்க ஆட்சி கையில் வரும் அப்படி வந்தால் தான் அனுப்பின நோக்கம் நிறைவேறுச்சுன்னு அர்த்தம் அப்போ ஆட்சியை அனுப்புறதுக்கு அனுப்பப்படலை என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் பல நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள் ஆட்சி அமைத்தது யார் ஆட்சி அமைத்தா ரசூல் அமைத்தார்கள் மூசா நபி அமைத்தார்கள் தாவூது சுலைமான் நபி அமைத்தார்கள் அப்படி அப்படி சில நபிமார்கள் விரல் விட்டு என்னக்கூடிய நபிமார்கள் தான் வருகிறது அதே மாதிரி ஈசா நபி அமைச்சாங்களா ஐயப்ப அமைச்சாங்களா சாலைகள் நபி அமைச்சாங்களா இல்லை அவங்களாம் ஆட்சி அதிகாரம் அமைத்ததாங்களும் வரலை அப்போ நபிமார்கள் இன்னும் சொல்லப்போனால் ரசூல்லா சொல்கிறாங்க கேமத்து நாளில் நல்லா விசாரிப்பான் விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு நபியும் உம்மத்தோடு வருவாங்க அதை அந்த விசாரணை மன்றம் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒவ்வொரு நபிமார்களும் தங்கள் தங்கள் உம்மத்துகளோடு வரணும் வருவார்கள் அப்படி வரும் பொழுது ரசுல்லா சொல்கிறாங்க சில நபிமார்கள் வருவாங்க மாஹு இஸ்னானி ரெண்டே ரெண்டு பேரோடு வருவார்கள் ஒரு ஒரு நபி வருவார் அவரோட ஒரு ஆள் தான் இருப்பார் ஓ நம்பியும் லேசமாகவும் அகதும் ஒரு ஆள் கூட தனியாக அவர் மட்டும் நிற்பார் என்னப்பா அவனை அனுப்பி வச்சேனே ஆமாம் நான் சொன்ன ஒத்தனை வரல அப்போ ஒரு நபி பிரச்சாரம் பண்ணி அவர் கொண்டாடி கூட வரல அவர் பிள்ளை கூட வரல அவருடைய பாப்பா கூட வரல அவருடைய அம்மா கூட வரல அண்ணன் தம்பி கூட வரல ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாட்டான் அப்படி கூட இல்லை அப்போ ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணி அவர் தன்னு தனியாக வந்து நான் தான் மொத்தம் நான் தான் எல்லாம் சொல்லி பார்த்தேன் ஒரு போய் வரலன்றார் அப்போ சில நபிமார்கள் தன்னந்தனியாக வந்து நிற்பார்கள் சில நபிமார்கள் ஊராளோடு வந்து நிற்பார்கள் சில நபிமார்கள் ரெண்டு பேரும் நிற்பார்கள் சில நபிமார்கள் பெரிய கூட்டத்தோடு வருவார்கள் இப்படி பலவிதமாக அந்த நபிமார்கள் வருவார்கள் என்று சில சொல்கிறாங்க அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம் நபிமார்கள் அரசியல் அமைப்பிற்கு அனுப்பப்பட்டால் தோல்வி அடைந்தார்கள் அதுக்கு அனுப்பப்பட்டு இருந்தால் தாவாவுக்கு அனுப்பப்பட்டார்கள் இருந்தால் வெற்றி அடைந்தார்கள் தாவாவுக்கு அனுப்பப்பட்டால் உயிருக்கு பயப்படாமல் தைரியமாக சொன்னார்கள் உயிரே போனால் நான் சொல்லுவேன் அப்படின்னு என்ன ஹத்தா ரசூல் உள்ளதே நாமனு உமகம் அத்தான் நசுருல்லா அல்லாவுடைய உதவி எப்போ வரும்னு கேட்குற அளவுக்கு துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் கடும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்போ நபிமார்கள் அனுப்பப்பட்டது வந்து நீங்கள் சிறுக்கிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் வகையின்படி மக்கள் நடக்க வேண்டும் அவங்க முழு முழு வாழ்க்கையையும் அல்லா ரசூல் சொன்னபடி நீங்கள் நடத்தணும் என்பதை சொல்லத்தான் நபிமார்கள் வந்தார்கள் இந்த ஆட்சியை பிடிக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் இது ஒரு ஒரு ஒவ்வொரு மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது ஆட்சி எல்லாமே பிடிக்க முடியும் ஆட்சிங்கிறது அதை நபி தான் ஆட்சியில் இருப்பார் மக்களுக்கு அதில் என்ன அப்போ ஆட்சியை பிடித்தல் என்பது அனைவருக்குமானதும் கிடையாது மக்களுக்கு என்ன ஒவ்வொரு மனிதன் இப்படி நடக்கணும் இன்னும் சொல்ல போனால் ஆட்சியை பிடிக்கிறது என்பது ஒரு நோக்கமாக நீங்கள் சொன்னீங்க என்று சொன்னால் அதனாலயே தவா செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கடைப்பிடிக்க போகிறோன்னு நீங்கள் வந்து நின்றீங்கன்னு சொன்னால் ஓஹோ எங்களை எல்லாம் வந்து நீ ஆள்வதற்கு தான் நீ வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பானது இஸ்லாத்து வருவானா அடைய இந்த ஆட்சியில் எனக்கு தேவை நாங்கள் வந்து உனையை நல்வழிப்படுத்த மறுமையில் வெற்றி ஒன்று அழைக்கிறோம் சொர்க்கத்துக்கு நீ போகணும் அதுக்கு இன்னும் செஞ்சால் தான் நீ சரியாக வருவே அதைத்தான் நாங்கள் சொல்ல வர்றோம் அப்படி சொன்னதுனால தானே மக்கள் வெண் மக்கள் வந்தாங்க அங்கே போய்கிட்டு நாங்கள் மதினாவில் போயிட்டு நாங்கள் உங்களை ஆள்வதற்கு வந்திருக்கிறேன்னா வே வேலை பார்த்து போய் வெற்றி விட்டுருக்க மாட்டாங்க எங்கூட ஆள்வதற்கு நீ வந்திருக்கிறியா கொள்கையில் ஈர்த்த பிறகு நம்ம எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஆட்சிங்கிறது அமையும் ஆட்சி வந்து அமையலாம் சில பேர் வெற்றியின் மக்கள்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு யார் தலைவராக இருக்கிறாரோ அவரும் என்ன செய்யணும் அந்த அரசியல் சட்டத்தை அல்ல வந்து ஆரம்பத்திலேயே திருநா கையை விட்டுங்க அந்த சட்டத்தெல்லாம் கொடுக்க செஞ்சால் பதிமூணு வருஷம் மக்காவில் இருந்தாங்க இந்த சட்டம்லாம் வரல அது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை கையில் வந்த பிறகு இப்போ உங்கள்கிட்ட அதிகாரம் வந்துடுச்சு இன்னென்ன மாதிரி கடைப்பிடிங்க அப்போ ஒரு அதிகாரம் வந்து விட்டால் அதை வந்து அந்த சட்டங்களை கடைப்பிடிக்கணும்னு நல்லா சொல்கிறான் அந்த அரசியல் சட்டம் அரசியல் சட்டம் இருக்கிறது எப்போ இஸ்லாமிய ஆட்சி அமைந்தால் அமை அமைக்கணும் என்பது நோக்கமா அமைச்சு ஆகணுமா இந்த திருட்டை கையை விட்டுறது தான் நோக்கமா திருட்டை பற்றி தீமையை விளக்கு அந்த ஆட்சி உனக்கு இல்லாட்டி அதை பற்றி விளக்கு திருட்டை தப்புப்பான்னு சொல் மறுமையில் நல்லா பிடிப்பான்னு சொல் அந்த மாதிரி தான் நபிமார்கள் சொன்னாங்களே தவிர எந்த ஒரு காலத்திலையும் என்ன செய்யலை இஸ்லாமிய ஆட்சியை படுத்தணும்னு சொல்லி ஒரு இடத்துல கூட இல்லை இறைத்தூரில் கொல்லப்பட்ட உதாரணத்துக்காக திருக்குறளில் ரெண்டு ரெண்டு அறுபத்தொன்று ரெண்டு எண்பத்தி ஏழு ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று மூணு இருபத்தொன்று மூணு நூற்றி பன்னெண்டு மூணு நூற்றி எண்பத்தி ஒன்று மூணு நூற்றி எண்பத்தி மூணு நாலு நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சு எழுபது இந்த வசனங்கள்லையெல்லாம் நபிமார்களை எதிரிகள் கொன்றார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கொன்றார்கள்னா அவங்க ஆட்சி அமைக்கலையே அதுக்கு தான் அனுப்பப்பட்டாங்கங்கிறீங்க அதுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் அப்போ அல்லா தோத்துட்டானா எல்லாம் எதை எதற்காக நல்லா அனுப்புனாலும் அது அது நிறைவேறலையே அப்போ நிறைவேறாமல் போயிடுமா அப்போ ஆட்சி அமைப்பது நபிமாவோடய நோக்கம் கிடையாது துண்டு துண்டாக வெட்டப்பட்டார்கள் நபி ரசூல்லாவை வந்து ஊரோடு விரட்டினார்கள் வ விரட்டும் போது கூட மதீனாவுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நோக்கத்துக்கு வந்தாங்க தான் வந்தார்கள் அடைக்கிழமை வந்து அந்த வந்து நுழைஞ்ச நாளைக்கே ஆட்சி வந்துடல அவங்க அவங்களும் சில பகுதி ஆண்டாங்க இவங்களும் வந்தாங்க இவங்க சொல்ல இவங்க என்னன்னு சொல்லப்போனால் அவங்கள எகுதிகளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்கள் தவறாத்த கொண்டு வாங்க அவங்க சட்டப்படி தீர்ப்பளிக்கணுப்பாங்க அப்படி தான் இருந்துச்சே தவிர நம்ம எல்லாத்தையும் கடைப்பிடிக்கக்கூடிய வகையில் வரலை அது ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு இப்படி எல்லாம் கொடுங்கி அவங்களாம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அந்த எதிரி தலைவர்கள்லாம் தனித்து விடப்பட்ட பிறகு என்ன செஞ்சாங்க இஸ்லாமிய சட்டத்தை அரசியல் சட்டத்தை குற்றவியல் சட்டம் தான் ஆட்சிங்கிறாங்க இவங்க இந்த குற்றவியல் சட்டம் வந்து ஆட்சி அமைந்தால் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீ போய் ஆட்சி அமைக்கதற்காக போகிற வேண்டிய இறங்கி என்ன ஆகுதுன்னு கேட்டால் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போகிறோன்னு சொல்லித்தான் அத்தனை கொலைகளும் நடந்தது பதினாலு நூற்றாண்டு நடந்த அத்தனை படுகொலைகளையும் எகிப்தில் ஒரு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார் என்ன பண்ணுவாங்க இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போகிறோம் வாங்க முஸ்லீம் தான் அங்கே இருப்பார் இஸ்லாமிய ஆட்சின்னு கோஷம் போட்டு இவங்க அரசியல் கட்சி தான் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு போர்வை என்ன இஸ்லாமிய ஆட்சி இது இஸ்லாத்தின் பிரகாரம் அந்த ஆட்சி நடக்கலை இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போகிறோன்ட்டு பேசுவாங்க பேசி ஒரு கூட்டத்தை போடுவாங்க எப்படி இஸ்லாமிய ஆட்சி வரும்னு சொன்னால் இவனை காலி பண்ணணும் இப்போ இருக்கிற அதிபரை காலி பண்ணணும்னு நாசரை போட்டு கொண்டாங்க அதுக்கு பிறகு உள்ள எல்லாம் ஈப்து மன்னர்கள் நிறைய பேர் நினைஞ்சாங்க நான் சரி அன்வர் சாதத்தா யாரை ஒருத்தரை கொலை பண்ணாங்க கொலை பண்ணிட்டு இங்கே ஆட்சிக்கு வரல வர முடியலை ஆனால் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு ஆளையும் போட்டு தரணும் போட்டு தரேன்னா இஸ்லாமிய ஆட்சிக்கு வந்துடும் இந்த ஹாரிஜாக்கு நினச்சாங்க இல்லை மூணு வரையும் கொல்லணும்ண்டு இந்த மாதிரி இந்த காரிஜியா கூட்டம் தான் இது சொல்லிகிட்டு இருக்குது இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சிங்கிற கோஷமே யாருடைய கோஷம் என்றால் இந்த ஹாரிஜியாக்களுடைய கோஷம் இனி இல்லா இல்லை இல்லா எல்லாவுக்கு தான் அதிகாரம் அல்லாவுக்கு தான் அதிகாரம்ட்டு அந்த வாய்ஜாலம் காட்டி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் கொள்ளணும்ட முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த விதைக்கப்பட்ட இந்த அந்த அந்த கருத்தை தான் இந்த நவீன காலத்தில் உள்ள அந்த இயக்கங்கள் சொல்லியே சொல்லலாம் ஜமாத்து இஸ்லாமி போன்ற இயக்கங்கள் அதை உருவாக்கினோர் பாகிஸ்தானில் இருந்துட்டு ஈஸியாக பேசிட்டு போயிடறாரு இந்தியாவில் இருந்து பேசின்தான் நடக்கிறது வேறு அது ஒரு முஸ்லீம் நாடாக இருக்க போய் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறோம்னு அதை பேசுவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது அங்கே சில விஷயங்களை அவர் பேச முடிஞ்சி எகிப்தில் பேசினார்கள் இஹ்வான்கின்ற சொல்லக்கூடிய பேசினார்கள் இதெல்லாம் எதோ இது எங்கேருந்து எடுத்த இதை இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கணும்னு அப்போ இவங்களும் ஒரு கூட்டத்தை உண்டாக்கி தம் நம்ம எப்படி ஆட்சியை கைப்பற்றி நம்ம சொகுசாக இருக்கணும் இதுதான் இவங்க நோக்கம் கைப்பற்றிட்டோம் முடிச்சு சொன்னால் நம்ம ஜனாதிபதி ஆகிடலாம் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைத்து கொண்டு செய்கிறார்கள் இது நம்ம நோக்கமே நம்மளை திசை திருப்பி இந்த அரசியல் அரசியல்னு கொண்டு அரசியல் தான் இஸ்லாமோட அளவுக்கு ஆகிட்டாங்க இஸ்லாம் பேர் அரசியல் வேறு அல்ல இப்படி எல்லாம் பெரிய தத்துவமெல்லாம் பேசிக்கொண்டு அவர்கள் திரிகிறார்கள் இதெல்லாம் நமக்கு தே நமக்கு தேவை என்னென்னு கேட்டால் நபிமார்கள் செய்த பணியை நம்ம செய்யணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த நபிமார்களாக இருந்தவர்கள் கூட என்ன செய்யலைன்னு கேட்டால் அவங்க வாழ்ந்த காலத்தில் எதிரி எதிர்த்து அவங்க போய் அழி அழிக்கிறதுக்கு போர்லாம் நடத்தவே இல்லை வேறு வேறு ஆட்கள் பின்னாடியெல்லாம் நபிமார் நின்று போர் செஞ்சாங்க என்ற விஷயங்கள்லாம் கூறானலாம் இருக்கிறது தாலுத்துறை விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து அடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து காஃபிர் கட்டுப்படக்கூடாது அடுத்து என்ன செய்வாங்க இந்தியா போன்ற அதாவது முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக வாழாத நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டி நம்ம வந்து காஃபீர் சட்டத்தை கட்டுப்படுறோம் காஃபீர் சட்டத்தை கட்டுப்படக்கூடாது அப்படின்னு ஒரு வாரத்தை விதைப்பாங்க அது காஃபீர் கட்டுப்படக்கூடாதுங்கிற கருத்தில் நிறைய விஷயங்கள் வருது அது அதை அது வந்து த சரியான வசனங்களை தவறான இடத்துல பயன்படுத்தி காஃபீர் ஆட்சிக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஓட்டுப்படக்கூடாது ஜனநாயகம் கூடாது நம்ம என்ன செய்யணும் இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ரகசி கூடி கூடி பத்து பேர் கூட்டுவாங்க குசு குசுன்னு பேசுவாங்க பேசி நம்ம இஸ்லாமிய ஆட்சி வாங்க ஆனால் கூட உட்காந்துக்கிற அந்த கூறுகட்ட வகையில் சிந்தனை வராது எப்படி உண்டாக்குவேன் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்குவோன்ற நோக்கமாக இருந்தால் அதனுடைய அதனுடைய திட்டம் என்ன நீ இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கணும்னா எப்படி உண்டாக்குவேன் இந்தியாவில் ஒரு ஆட்சி முறை அமைப்பதற்கு ஒரு முறை வச்சிருக்கிறாங்க இப்போ இருக்க இப்போ உள்ள நிலையில் அந்த முறையில் நீ ஆட்சியை கைப்பற்றலாம் அது என்ன முறை அதிகமான மக்களுடைய ஓட்டுகளை பெற்று நீ ஆட்சிக்கு வரலாம் அந்த ஒரு முறை இருக்கிறது அந்த முறை இருக்கும் பொழுது நீ அந்த ஆட்சியில் உன்னைய தேர்ந்தெடுப்பாங்களா நீ மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து இந்த ஜனநாயக முறையில் போய் உனக்கு ஆட்சியை கைப்பற்ற இயலுமா கைப்பற்ற இயலாது அப்படியே ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஆட்சியை கைப்பற்றி வந்துட்டால் கூட நீங்கள் உங்கள் சட்டத்தை அமுல்படுத்த முடியுமா இல்லை ஜனநாயக அடிப்படையில் தான் எங்கள் இயங்கணும் ராணுவம் மற்ற போலீஸ் எதுவும் உங்களுக்கு ஒத்துழைக்காது அந்த சட்டத்தின்படி தான் நீங்கள் நிற்க முடியுமே தவிர நாங்கள் இன்றிலிருந்து இஸ்லாமிய ஆட்சியை கடைப்பிடிக்க போகிறோன்னு சொன்னால் உங்களை வந்து புரட்சி பண்ணியை தூக்கி தள்ளிடுவாங்க முதல்ல உங்களுக்கு ஆட்சியை கைப்பற்றப்படி ஏழுமா இந்தியாவில் இது விதைக்கிறாங்க விதச்சி விதைச்சி இந்த எண்ணெயை அவங்க எல்லாம் பிடிச்சி பிடிச்சி கொண்டு போய் வைக்கிறேன் யாருன்னா இந்த மாதிரி கீர்க்கத்தனம் பண்ணக்கூடிய ஆளுக்கெல்லாம் பிடிக்கணும் அனுப்புவோ அதிகமாக அப்போ அவங்களையும் பிடிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வரைக்கிறது இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும் இஸ்லாம்தான் நம்ம ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லு அதுதான் கடமையும் பாங்க இது கடமைக்கு வந்து ஆதாரம் சொல்கிறா அப்போ அபிசினியாவுக்குற சொல்ல அகதிகள் அனுப்புனாங்களே அபிசினியா ஆட்சி பிடிக்க அனுப்புனாங்க ம அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வாழ முடியலை அப்போ என்ன செய்யணும் இஸ்லாத்தை காத்துக்கிறதுக்காகவிட்டி நீங்கள் அபிசினி அவன் நல்ல மன்னர் இருக்கார் அவர் எல்லாத்தையும் அரவணைக்கிறாள் அங்கே போங்கன்ற சொல்லு அனுப்புனாங்க அங்கே இவர்கள் போய் என்ன செஞ்சாங்க என்னப்பா உங்கள் கொள்கை என்ன என்னன்னு கேட்பார் அவர் எங்களுக்கு கொள்கையெல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு நான் அடைக்கலம் தந்தேன் பாரு தந்த பிறகு காஃபீர் ஆட்சியெலாம் வாழ்ந்தாங்க அவங்க வசூல்லாவுடைய கை மதீனாவில் போகுங்கிற வரைக்கும் காஃபீர் தான் ஆட்சியில் இருக்கிறார் நஜ்ஜாஸ் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார் கடைசியாக அவர் போகும்போது காஃபீரா அவர் வந்து கிறிஸ்துவ மன்னராக இருந்தார் அவருடைய ஆட்சியின் கீழே தான் அந்த மக்கள் வந்து நெஞ்சாங்க ஜாஃபர் அபி தாலிப் தலைமையில் போனவங்க அது அதுக்கு பிந்தி போனோம் ஒவ்வொரு ஹிஜரத்தில் போன எல்லாருமே அந்த நாட்டில் வசித்தார்களே எந்த அடுப்பில் வசித்தார்கள் நமக்கு இந்த நாட்டில் நம்ம தொழுவணும் அது செய்ய முடியுது நோம்புவைக்கணும் களிமா சொல்லணும் அது நம்ம அதுக்கு இந்த நாடு இந்த நாட்டில் இணைஞல் பண்ண மாட்டாங்க அந்த நாட்டில் மக்காவிட இணைஞல் பண்ணுவாங்க நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் கொள்கை விட்டுறாமல் நிம்மதியாக வாழலாம் அந்த ஒரு குறைஞ்சபட்சம் இருந்தால் போதும்ட்டு தானே அங்கே போனாங்க அப்போ அபிசினியாவுக்கு போனது என்னத்தை காட்டுது ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு வரலன்னு காட்டுதா ஆட்சி ஆட்சியை கைப்பற்றுற நோக்கமாக இருந்தால் ரசூல் அணிஞ்சிருப்பாங்க காஃபி ஆட்சியில் வாழக்கூடாது நீங்கள் மக்காவில் அடிச்சு கொண்டாலும் இங்கே செத்து போங்க நீங்கள் அபிசினியாவுக்கு போவாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அபிசினியாவுக்கு அனுப்புனாங்க மதினாவுக்கு ரசூலில் அனுப்புனாங்க ரசூலில் வர முந்தி மதினாவுக்கு பல மக்களை ஹிஜ்ரத் பண்ணி அனுப்ப சொன்னாங்களே அங்கெல்லாம் மதினாவில் இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சா இஸ்லாமிய ஆட்சியர் நடக்குது போங்க அங்கே போய் அப்படியே செஞ்சாங்க அங்கே யூதர்கள் கையில் தான் ஆட்சியெலாம் அதிகாரமாக இருந்துச்சு அப்போ கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிற அந்த கட்டத்தில் தான் மக்காவிருந்த சகாபாக்கள்லாம் மதீனாவுக்கு நெஞ்சாங்க ஹிஜர்த் பண்ணி போனாங்க ரசூல் அனுமதித்தாங்க ரசூல்லா போகும்போதும் ரசூல்லாவுடைய ஆட்சி அங்கே இல்லை இஸ்லாமிய ஆட்சி கிடையாது அவங்களுடைய ஆட்சி தான் இருந்துச்சு அப்போ படிப்படியாக வளர்ந்து பிறகு இஸ்லாமியெல்லாம் மாறினாங்களே தவிர இஸ்லாமிய ஆட்சி அமைந்தால் சில சட்டங்களை செயல்படுத்தணும்னு இருக்கே தவிர இஸ்லா காஃபர் ஆட்சியில் வாழக்கூடாது அப்படின்னா எப்படி இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவேன் இப்படி மூல செலவை பண்ணி பண்ணி நம்ம சமுதாயத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அவங்களும் குடும்பத்தை நாசமாக்கி தன்னையும் நாசமாக்கி நடக்காத ஒன்று நம் மார்க்கம் வலியுறுத்தாத ஒன்று அதுதான் இஸ்லாத்தின் லட்சியம் என்று சொல்லி நாசமாக்கி என்ன செய்கிறாங்க குசு குசுன்னு பத்து பேர் பேசுவானா இது அவங்களுக்கு போயிடும் என்னடா பேசினேன் இஸ்லாமிய ஆட்சியை பற்றி பேசணும் புட்டி பத்து பேரை ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டேன் நாளைக்கு மணிநாளும் இன்னும் செய்யவும் முடியாது ஆனால் இந்த பேசுனதுக்காக என்ன பத்து வருஷம் உள்ள கடை அஞ்சு வருஷம் உள்ள கடை என்று இதெல்லாம் இது என்னத்துக்கு நீங்கள் மார்க்கம் அனு கட்டளை ஒன்றை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போங்க மரண தண்டனை கூட வாங்குங்க இது மார்க்கம் கட்டளைடாத ஒன்று செய்கிறேங்கிறீங்களே எப்படி அப்போ இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சின்னு பேசுனா கிற்கம் தானே பேசுவான் அது சரி அப்படி இல்லைன்னா வேறு எப்படி பண்ணணும் இப்போ ஆட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அடுத்த வழி என்னன்னு கேட்டால் இந்த நாட்டை எதிர்த்து போர் செய்து பிடிக்கணும் அப்படி என்ன செய்யலாம் ஒரு நாட்டை ஒரு ஆட்சியை பிடிக்கிறதா இருந்தால் இந்தியா போய் பங்களாதேஷில் போர் செஞ்சு அந்த நாட்டை பிடிச்சா இல்லையா பிடிச்சி இந்தியாவோட சேர்த்துருக்கலாம் இந்திரா காந்தி சேர்க்காம தனி நாளை விட்டு வந்துட்டாங்க அது ஒரு விஷயம் பிடிக்கலாம் ஒரு நாட்டை பிடிக்கிறதா இருந்தால் படையெடுத்து போய் என்ன செய்யலாம் அந்த நாட்டை பிடிக்குவாங்க அப்போ நீ இந்தியா ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்கணும்னா நீ என்ன செய்யணும் நீ வந்து இந்தியா இராணுவத்துக்கு எதிராக படையை தடுத்து போய் சண்டை பிடிச்சி ஜெயிச்சு ராணுவத்தையெல்லாம் முறியடிச்சு அப்படி போய் பார்லிமெண்ட்டில் போய் கொடி ஏற்றுடுவியா அது அதுக்கு உள்ள என்னையெல்லாம் இராணுவ பயிற்சியாக கொடுத்துருக்குற அவங்க வச்சுக்கிற ஆயுதங்கள் பீரங்கிகள் எல்லாமே வச்சுருக்கிறியா அந்த மாதிரி ஒரு விமானத்தில் ஒரு குண்டைப்பட சட்னி அப்படி போயிடுவீங்க அப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு நீ இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்கப்படனே எப்படி உண்டாக்குவேன் ஆ போர் போர் செஞ்சு ஜெயிச்சு தானே உண்டாக்க முடியும் அப்போ போர் செஞ்சு ஜெயித்து உண்டாக்குறதுக்கு முடியாது அது இல்லை இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்கிறான் ஆனால் இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி நம்ப வச்சு மின்டலாக்கி மூளை செலவை செஞ்சு நாளை கழித்து இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுங்கன்னா பேசுவாங்க உலக மேடைகளில் பேசும்போது கூட அல்லாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படியே கத்துவான் நல்லா பொறுமையுமா அல்லாவுடைய ஆட்சியை அப்புறம் இங்கே கொண்டு நீ ஆட்சியை கொண்டு வருதல் என்பது வந்து மனிதர்கள் தேர்ந்தெடுக்கிற விதமாக இருந்தால் தான் ஆட்சி அமையும் நீ இப்போ செய்யணும் நீ ஒரு பெரிய வல்லரசு நீ அமெரிக்காவுடைய அமெரிக்கா ஒரு முஸ்லீம் நாடாக போய் அதனுடைய ஜனாதிபதி இருக்கும்போது வேண்டாம் என்ன செய்யலாம் அவள் உலகம் பூர்வனை கொண்டு வர போகிறோன்னு சொன்னாவாச்சு என்ன செய்யலாம் படையை அனுப்பி பிடிக்கலான்னு வரோம் இங்கே உட்காந்துட்டு பத்து பேர் உட்காந்துட்டு சாதாரண சவர கத்தி கூட கையில் இல்லை இவர் என்ன செய்வார் இஸ்லாமிய ஆட்சியை ஒரு ஜான் கத்தியை கொடுத்து பயிற்சி கொடுப்பாங்க இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர பாரு அப்படி இதுதான் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவாங்களாம் இதை வச்சு கட்சியை வச்சு உள்ள குறிச்சி போட்டுருவாங்க அப்போ இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சின்னு பயான்களில் பேசுகிறாங்க அதை ரகசியமாக இப்படி ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க இளைஞர்களுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக என்ன அந்த நாட்டில் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை சொல்லு நம்முடைய மார்க்கத்துக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தால் எதிர்த்து நிற்போம் போராடுவோம் ஜெயிலுக்கு போவோம் அது சொல் அது அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை சொல்வது ஜிஹாத் இப்போ நாட்டில் சிஐன்னு கொண்டு வந்தோம் எல்லோரும் கைகட்டி வாய்ப்பத்தியாக இருந்தோம் மார்க்கத்தை மார்க்கத்தைவேன் பேணாதவன் அனைத்து கட்சிக்காரன் அனைத்து இயக்கத்துக்காரன் சேர்ந்து ரோட்டில் உட்கார செஞ்சோம் நம்மளால் இயன்ற எதிர்ப்பை செஞ்சு அதை கிடப்பில் வைக்க முடிஞ்சா இல்லையா அதான் செய்ய முடியும் ஏன்னு கேட்டால் நம்ம பலவீனமாக இருந்தாலும் சர்வதேச சமுதாயத்திற்கு எல்லோரும் பதில் சொல்லணும் அவங்க பார்ப்பாங்க சர்வதேச சமுதாயம் என்ன இப்படி அணியும் அடக்குமுறை பண்ணுறாங்க ஒரு சமுதாயத்தின் மீது வந்து உலக நாடுகளுடைய கேள்விகள் வரும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டாலேயே நமக்கு பாரதூரமான விஷயங்கள்லாம் வராது அங்கே ஒருத்தங்க ஒருத்தனை அதிகமாக கொள்ளுவாங்க அந்த மாதிரி விஷயம் செய்வானே தவிர சமுதாயத்துக்கு எதிராகனா ஒன்றும் செஞ்சிட முடியாது அதே மாதிரி மார்க்கத்துக்கு எதிராக மதுபானத்தை மதுபானத்தெல்லாம் இருக்கிற அரசாங்கத்தில் நம்ம இருக்கலாமான்னா உனையும் குடிக்கிச்சிட்டு கட்டாயப்படுத்துகிறானே மதுபானத்தை கொண்டு வந்திருக்குறான் நீ குடிக்காமல் இருக்கலாமா இல்லையா ஒவ்வொருவனும் குடிச்சு ஆகணும்னு சொன்னால் எதிர்த்து போராடுவோம் அந்த செயலை எதிர்த்து போறாங்கமே தவிர அப்போ கூட இஸ்லாமிய ஆட்சின்னு பேசலாமா இஸ்லாமிய சரி இஸ்லாமிய ஆட்சிங்கிறே நீ இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்கிற எல்லா பயிலையும் பாருங்க எவனும் வகையை பின்பற்றாரு கிடையாது இஸ்லாமிய ஆட்சி பாங்க அவங்களுடைய தொழுகை விவாதத்தை இஸ்லாம் முறையில் இருக்காது மதுகப்பில் பின்பற்றுவாங்க அப்போ மதுகப்பில் பின்பற்ற நீ ஆட்சிக்கு வந்துட்டேன்னா நீ சாஃபி ஆட்சி பண்ணுவியா அணபி ஆட்சி பண்ணுவியா நீ என்ன ஆட்சி பண்ண போற அப்போ இஸ்லாமிய ஆட்சி பண்ணுறோங்கிறவங்க அல்லாவை தவிர அதிகாரம் இல்லைன்னு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கையை உயர்த்துறது தக்வீர் கட்டுறது அதுக்கெல்லாம் அதிகாரம் வந்து மக்களுக்கு கொடுத்துருவாங்க இபாதத்துகளை முடிவு செய்கிற அதிகாரம் அபு ஹனிஃபாவுக்கு ஷாஃபிக்கு மாளிகைக்கு ஹம்பளிக்கு கொடுத்துருவாங்க அல்லாவுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து மக்களை ஏமாத்தின அப்படி ஒன்றே கிடையாது இந்த சிந்தனை தான் ஆதியிலேருந்து அந்த சிந்தனையோடு நான் சொன்னேன் அந்த ஹாரிஜாக்களை பற்றிய ஹதீஷு அவங்க நல்ல ஆளுக்கு மாதிரி தெரிவாங்க பாத்திரம் கொண்டு போடுங்க அப்படிங்கிற ஹதீஷன் எடுத்துக்கிருவாங்க இஸ்லாமியாச்சு எப்படி செய்யணும் அவனை போட்டுத்தரணும் இவனை போட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே இஸ்லாமிய நாடுகளில் வந்து ஒவ்வொருத்தனையாக கொன்று கொன்று பலவீனப்படுத்தி தன்னையும் அழித்து கொண்டு நாசமாக்குறதுக்கு வந்து இஸ்லாத்தில் இடம் இல்லை நீங்கள் வந்து ரசூல்லாட்டை வந்து ம சகாபாக்கன்னா முறையிடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒன்றும் செய்ய முடியலை வாழவே முடியலை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு ரசூல் ஆட்ட கேட்குறாங்க எதுக்காகனு கேட்குறாங்கன்னா ஒரு ரகசியமாக போய் தாக்கிட்டு வா ரெண்டு வான்னு மிதிச்சிட்டுவான்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ ரசமையாயிரீர்கள் உங்களுக்கு முந்தி உள்ள நபிமார்கள் என்னவெலாம் ஏற்படுத்தி தெரியுமா அவங்க சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த உம்மத்துகளுக்கு என்ன செஞ்சாங்க இரும்பாலான சீப்புகளை கொண்டு இப்படி கிழிப்பார்கள் ரத்தம் விழா ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ அந்த குளிகளை உறுதியாக இருப்பார்கள் நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொன்னார்களே தவிர நீ போய் அடிச்சுட்டு வானு சொல்லலை மிதிச்சிட்டு வானு சொல்லலை நம்ம அப்படி செய் அப்படி அது போக நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் நமக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் ஒரு அரசு அரசு என்ற அடிப்படையில் தான் சண்டை ஜிகாது நடக்கணுமே தவிர ஜிஹாதுங்கிற பேரில் அது வந்து அதெல்லாம் இதுதான் காரணம் இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு வருவாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஜிஹாது செய்ய வேண்டும் ரசூல்லா செஞ்சாங்களா இல்லை எங்கே செஞ்சாங்க ஒரு நாட்டை உருவாக்கிட்டு செஞ்சாங்களா மக்களோட இருந்துகிட்டு செஞ்சாங்களா ரசூல்லா ஜிஹாத் செஞ்சாங்க உண்மையாக செஞ்சாங்க மாற்று கருத்து இல்லை எதிரிகள் அழிக்க வரும்போது படை திரட்டி போய் எதிர்கொண்டார்கள் எப்போ செஞ்சார்கள் எந்த ஆட்சி அதிகாரம் கிடை ஒன்றுமே இல்லாத நேரத்தில் மக்களோட செஞ்சார்களா அப்போ ஆட்சி அதிகாரம் வந்து ஒன்றை இருக்கும்போது நீ இதெல்லாம் சொல்லணும் எப்போ சொல்லணும் இது நீ ஒரு இஸ்லாமிய ஒரு மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க அதை வந்து பக்கத்து நாடுகள்லாம் அநியாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க அதுக்கு எதிர்த்து போர் செய்ய வாருங்கள் அப்படின்னு நீ பயான் பண்ணுவதற்கு இதெல்லாம் சொல் ஜியாது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீ பண்ணுற ஜிகாதா இங்கேருந்து என்ன செய்கிறான் ஜிகாதுங்கிற பேரில் என்ன செய்கிறான்னா போய் கொண்டுகிட்டு வந்துடுறாங்க கொன்றவன் ஓடி போயிடுறான் அந்த ஊரை சேர்ந்து ஐம்பது பேர் அடிவாங்கிறான் கொலை செஞ்சவன் தப்பிச்சு எங்கே ஓடி போயிடுறான் அப்போ வந்து தூத்துக்குடி காரணமூர்த்தன் கொலை செஞ்சுட்டானா அவன் எங்கே ஓடி போயிடுவான் தூத்துக்குடி மக்கள்லாம் அள்ளி போய் மிதி மிதினு மிதிப்பாங்க இது என்னத்துக்கு நீ செஞ்ச வேலை நன்மைக்கு செஞ்சியா தீமைக்கு செஞ்சியா நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதனுடைய விளைவுகளை யோசிக்கணும் இந்த ஜிஹாது ஜிஹாதுங்கிற சொல்லி தான் இந்த வீரம் நினச்சி தூண்டி விட்டால் இந்த சீமான் கத்தவனாக மக்கள் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தை ஆட்களுக்கு தான் இது சரியாக வரும் நீ இஸ்லாத்தை கரெக்டாக கடை கடைப்பிடிக்கிறதா இருந்தால் இஸ்லாமில் என்ன அன்னஹிமுதீன் தீனை நிலைநாட்டுங்கள் இதான உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒலாத்த பிறகு தீனில் பிரிஞ்சிடாதீங்க அப்போ தீனில் செய்ய வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது சிறுக்கு விதத்தில் மூலிகை கிடக்கிறான் கபரை போய் வணங்கிக்கிட்டு இருக்கிறான் ஆடல் பாட்டல் கூத்து கும்மாளம்னு போட்டுவிட்டு இது பண்ணுறான் இன்றைக்கி இஸ்லாத்தின் பெயரால் நடக்கக்கூடிய யூடியூப் சேனல் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமாவுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க எந்த மாதிரி சீரழிஞ்சு போயிட்டு இருக்கிறது அதுக்கு எதிராக ஏதாவது பண்ணுங்கடா அது பண்ணால் அர்த்தமே இருக்குது இங்கே பார்த்தீங்க முஸ்லீம்னு சொல்லி யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க சம்பாதிக்கிறக்காக என்ன செய்கிறாங்க ஏன்னா அந்த சினிமா வந்துருச்சுன்னா அந்த சந்திரமுகியை விட இந்த சந்திரமுகின்னு சொல்லிட்டு விமர்சனம் யார் எல்லாரும் முஸ்லீம் இவனெலாம் முஸ்லீம் அப்போ இவனுலாம் திருத்தி தொலைக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது அப்போ நம்ம மக்களில் தொழுகை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் நோன்புவைக்காதவர்கள் இருக்கிறார்கள் ஜக்காத்து கொடுக்காத எவ்வளோ பேர் இருக்கிறான் அவனுக்கு போய் ஜக்காத்தை பற்றி சொல்லி ஏழை மக்களுடைய நிலைமையை சொல்லி உதவி செய்கிறதுக்கு இப்படி இருக்கிற மக்களை செய்து இல்லாத முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தின் கரை கரையை நீக்கிற மாதிரியான கருத்துக்களை போய் சொல்லு அதான் ஜிகாது அப்படி செஞ்சு நீங்கள் சரியான இஸ்லாம் மக்கள்கிட்ட போய் இதுவே எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் முஸ்லீம்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் தேர்ந்தெடுக்கிற நிலை வந்தால் அப்போ இந்த அரசட்சியாக தான் கடப்படி அது இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் கடப்பிடி அது முஸ்லீம் ஆள்வதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி ஆகாது இஸ்லாமிய ஆட்சிக்கு கோஷம் போடுற எந்த ஒரு இயக்கமும் தௌஹீது இயக்கங்கள் கிடையாது வகையை மட்டும் மார்க்கம்னு சொல்கிற இயக்கம் கிடையாது உலகம் போனால் இது வரைக்கும் செஞ்சு யாராக இருந்தாலும் சரி அவங்க ஒரு மதுக புலையும் எதோ ஒன்றுல இருந்து கொண்டு இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னார்களே ஆனால் இவர்களுடைய இஸ்லாமிய ஆட்சி எப்படி இருக்கு அதுக்கு அவனே மட்டும் போயிடலாமே இஸ்லாத்தின் பெயரால் மக்களை ஏமாத்துறதை விட முஸ்லீம் இருந்து எதை செஞ்சுட்டு போகிறான்னு விட்டு போயிடலாமே அதனால வந்து இந்த இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள உள்ள எல்லா சண்டைக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த ஐஎஸ்ஐ எல்லாத்துக்கும் என்ன காரணம் அது இஸ்லாமிய ஆட்சியில் நான் தான் இஸ்லாமிய ஆட்சி உண்டா இஸ்லாமிய ஆட்சி இல்லாட்டி என்னடா உனக்கு ஆட்சி அமைஞ்சால் செய்ய இல்லாட்டி நீ மார்க்கத்தை நீ கடப்படி மார்க்கத்தை தவா பண்ணு பிரச்சாரம் பண்ணு நான் அதை கை அவனை கைப்பற்றி விட்டு நான் செய்ய போகிறேன்னு போய்கிட்டு இவன் நம்ம ஆளுகளை கூட்டிகிட்டு போய் இவன் ஆயிரம் பேரை சாகடிக்கிறான் அவந்திக்கு திருப்பி தாக்குதல் பண்ணி ஆயிரம் பேரை சாகடிக்கிறான் இன்றைக்கி இன்னைக்கு உலகத்தில் மக்களுடைய தொகை நல்லா உடைய அற்புதத்தை கொண்டு தான் வளர்ந்துக்கிட்டு நல்லா விளங்கிருங்க இவங்க அழிக்கிற கணக்கு பண்ணால் நம்ம ஒரு ரொம்ப சிறுபான்மையாக போயிருப்போம் அதை தாண்டி எல்லாம் பல பேரை சொல்லுறதுல அதுக்கு வர செஞ்சு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டுருக்கிறான் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போட்டு அழிக்கிறாங்க பள்ளிவாசலில் போய் கொண்டு வச்சு சாகிறாங்க என்னென்று கேட்டால் இஸ்லாமிய ஆட்சி ஒவ்வொதான் இஸ்லாமிய ஆட்சி பண்ணுறான்னா அவங்க அதுக்கு எதிராக இருக்கிறாங்களாம் அதுக்காக வேண்டி கொண்டு வணுமா பள்ளிவாசலில் போய் கொண்டு வச்சனா யார் வச்சா எதிரிகளை வச்சாங்க பாகிஸ்தான் பள்ளிவாசலில் கொண்டு வச்சாலும் யார் ஆப்கானிஸ்தான் பள்ளிகளில் கொண்டு வைக்கிறோம் யார் ஈராக்கில் பள்ளியில் கொண்டு வைக்கிறோம் யார் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வைக்கிறோம் யார் வச்சோன்னு முஸ்லீம் சாவரணும் முஸ்லீம் இதெல்லாம் எது விதைச்சிச்சு அரசியல் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி இந்த முசீபத்துன்னு விலகுங்க ஆட்சி எப்படிக்கிறது நோக்கம் கிடையாது இஸ்லாத்தில் இஸ்லாம்கிறது ஒரு ஏகத்துவ கொள்கை கொஞ்ச காலம் வாழ போகிறோம் இதில் வந்து நல்லபடி செஞ்சால் தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் மறுமை மறுமைன்னு வாழக்கூடிய மக்களை வந்து இந்த உலகத்தில் வாசை காட்டிக்கிட்டு இப்படி வர்றாங்க அது இல்லாத நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இங்கே வந்து ஜனநாயகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இஸ்லாமிய அரசியல் பேசுகிறாங்க நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்காக குரல் கொடுக்க கட்சி ஆரம்பித்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலில் அதை ஏற்றுக்கொண்டு போட்டிக்கிட்டு எம்எல்ஏ எம்பி ஆக்கணும் இது வேண்டாமா அது வெற்றிடமாக விடலாமா என்ன வெற்றிடம் இவன் இருந்தானே இல்லாட்டி என்ன வெற்றிடமாக இருக்கான் அரசியல் வெற்றிடம் அரசியல்னால் அந்த எம்எல்ஏ போகிறது தான் அரசியலா நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சிஐக்கு போராடினீங்களா அது அரசியல் இல்லையா தடாச்சத்துக்கு எதிராக போராடுனீங்களா சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்துக்கிட்டு எல்லோரும் போராட்ட அது அரசியல் இல்லையா அரசியல்னால் என்னது தேர்தலில் போட்டிக்கிட்டு யாரும் நாலு பேரை எம்எல்ஏ வாக்கி அவன் சம்பாதிக்கிற வழிவகுத்து அவன் மார்க்கத்தை விற்று அவன் கூலி கும்பிடு போட்டு அவன் தன்மானத்தை இழந்து கேவலப்பட்டு போகிறதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய அரசியலா அப்போ இங்கே அரசியல் கட்சி எல்லாமே இந்த அரசியல் முசிபத்தினால் நாசம் தான் வருது முஸ்லீம்களுக்குன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்ததுனால நமக்கு என்ன பின்னடைவு அவங்க ஒன்றுபடுறாங்க முஸ்லீம்கள்னால் ஒன்றுபடுறாரு பார்த்துருக்கணும் நாமளும் ஒன்றுபடணும்னு சொல்வதற்கு உதவுணது தவிர இந்த முஸ்லீம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்னு வந்து எவனாலையாச்சும் எந்த பயனாச்சும் அடைஞ்சிருக்கிறீங்களா எந்த ஒரு காலத்திலேயாவது எந்த ஒரு காலத்தையாவது எம்பி எம்எல்ஏக்கள்னு போனார்களே அவங்களால சமுதாயம் அவங்க இல்லாட்டி நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அவங்க இருந்தால் என்ன கிடைச்சி யோசிச்சு பாருங்க ஒன்றுமே கிடையாதுங்க அவங்க ஆட்சியில் இருக்கணும் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குங்க அவங்க அந்த சமுதாயத்தை சொல்லி என்ன செய்வாங்க நாங்கள் ஒரு தலைவராக இருக்கோன்னு காட்டிக்கிருவாங்களே தவிர உங்களுக்கு என்னமாச்சும் கிடைச்சிச்சா மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது இப்போ சிறைவாசிகள் பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா பம்பிக்கிருவாங்க பேச மாட்டாங்க வெளியே இருக்கிறவங்க கத்துவான் அவன் கூட்டணி வச்சுட்டான்னு அவன் வாயை முடிக்கிறான் இவன் கற்றுவான் அப்போ நீங்கள்னா ஒரு இடத்துல ஒரு கட்சி ஆதரித்த பிறகு அதுக்கு சார்பு நிலை எடுப்பீங்க அவன் தப்புகளை எல்லாம் கண்டுக்கிறாமல் இருப்பீங்க அடுத்தவன் தப்பை மட்டும் பேசுவீங்க இதனால உங்களுடைய அரசியலாக இருக்கிறது இந்த முசீபத்தை விட்டு விலகுங்க நம்ம காலியாக இருக்கிறது எனக்கு அப்படினாங்க நீங்கள் நீங்கள் நின்று எப்படியாவது இந்த வெட்டெடுத்து நிரப்பணும்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் நல்ல காலியாக இருக்குது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பட்ட நிலையாக இருக்கிறது அதனால் கட்சியை ஆரம்பித்து நான் எம்எல்ஏ போகணுமா அப்படியே போய் சட்டசபையில் போய் என்னடா செய்ய முடியும் சட்டசபையில் சட்டசபையில் போய் அதுவும் என்ன மாதிரி திமுக சின்னத்தில் போட்டிட்டு அரசியல் போகணுங்கிறாங்க எல்லாமே எல்லா முசீபத்தும் இந்த அரசியல் பதவி இந்த அரசியல் பதவின்னு வந்த எந்த ஒரு காலத்திலையும் என்ன செஞ்சதில் சமுதாயம் உருப்படவே செய்யாது சமுதாயத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது ஆனால் சமுதாயத்துக்கு நன்மை இருக்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணி உங்களை ஏமாற்றி அந்த தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஆதாயம் அடைந்து கொள்வார்களே தவிர நீங்கள் அதை வச்சு சில உலக ஆதாயங்கள் அடைய முடியுமே தவிர மக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது முஸ்லீம் அரசியல் கட்சி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நம்ம இதே மாதிரி தான் இருப்போம் நம்ம இன்றைக்கி ஒரு பாதுகாப்பாக நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அரசியல் கட்சி வருவதற்கு முந்தையும் நம்ம அப்படி தான் இருந்தோம் என்ன செய்யலாம் நம்ம சமுதாய இயக்கங்கள் அரசு இந்த அது இல்லாமல் ஏதாவது பிரச்சனை வந்தால் போராடலாம் கூட்டம் திரட்டலாம் அதோடு நின்றுக்கணுமே தவிர அதனுடைய ஆதாயத்தை அறுவடை செய்யணும்னு போனாங்க என்ன அவ்வளோ அவளை நம்பக்கூடாது எவன் பண்ணாலும் சரி அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது அப்போ இந்த இஸ்லாமிய ஆட்சி கோஷம் என்கிற ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்கும் அடி இந்த பத்து சகாபாக்கள் வரலாறு நான் சொல்லியிருக்கிறேன் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லி மக்களை மூல செலவு செஞ்சு இஸ்லாம் சொல்லி இருந்தால் ஒரு ஆதாரத்தை காட்டுங்க நம்ம கேட்கணும் இது எவனு சொன்னதில்ல ஆட்சி அமைங்கள் என்று எந்த ஒரு இடத்திலும் சொல்லல நம்பி மாள் கட்டளை இடப்படவே இல்லை அப்போ என்ன செஞ்சாங்க அவங்க மார்க்கத்தை சொன்னாங்க மக்கள் வந்தவொன்னே மக்களுக்கு வரக்கூடிய வகையை சொன்னாங்க தொலைகொன்னாங்க நோம்பு சொன்னாங்க அதே மாதிரி திருநாள் என்ன செய்யணும்னு கட்டளை வரும்போது அதுக்குரிய சட்டத்தை சொன்னாங்களே தவிர ஆட்சி வராத நேரத்தில் என்ன செஞ்சாங்க எப்படியாவது நம்ம ஆட்சி வரணுன்ற மக்களை திரட்டி நம்ம ஆட்சியை ஆகணும் அப்படின்னு மக்காவில் இருந்து மசூரா பண்ணிவிட்டு அதுக்காக நீ புறப்பட்டு வந்து மதியம் தாக்கி ரசூல்லா கைப்பற்றி இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் ஆட்சியை பிடிக்க பாருங்கள் எப்படிப்பட்ட வேலை செஞ்சாங்கன்னு அவங்க செதரி ஓட சொன்னாங்க நீ அங்கிட்டு போ நீங்கள் போகணுன்னு என்ன செஞ்சாங்க செதறி உன்னை காத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கும் என்றால் இருங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து கா யூசுஃப் நபி அவர்கள் யாரும் மன்ன பெரிய நபியுடைய மகந்தான அவர் அடிமையாக போய் இப்ப கொண்டு விற்கப்பட்டார் அப்புறம் கைக்கே ஒரு ஆட்சி பிறகு அடுத்த வருகிறது வர்மம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் மந்திரியாக அவர் ஆக்கப்படுறார் காஃபியுடைய ம ஆட்சியில் அப்போ காஃபியருடைய ஆட்சியில் வந்து அவர் மன்னர் ஆக்கப்பட்டாரா இல்லையா இஜாலினி அல ஹசாயின்லர்லி எனக்கு இந்த நிதி பொறுப்பு எனக்கு தாங்கன்னு கேட்டு வர வாங்குறார் அப்போ இந்த நாட்டில் வந்து சில பொறுப்புகள் கிடைக்கும் என்று சொன்னால் அது வாங்கலாம் வாய்ப்பு பெறலாம் ஐஏஎஸ் படிக்கலாம் அதில் உள்ள அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தலாம் நம்ம மார்க்கத்துக்கு விரோதமான விஷயங்களை நம்ம நம்ம என்ன செய்யலாம் ஒதுங்கி கொள்ளலாம் அப்படின்னு வழங்காமல் காஃபீர் கட்டுப்படக்கூடாது காஃபீர் கட்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போடக்கூடாதுலாம் சொல்லி மக்களை திருப்பி ஒரு மாதிரியான ஒரு ஆளுக்கெல்லாம் உண்டாக்குறாங்க சரி காஃபி கட்டுப்படக்கூடாதுன்னு சொன்னால் ரூவா நோட் நீ பயன்படுத்தலாமா ரூவா நோட் என்னது பேப்பர் தானே ஒரு காஃபி தானே கேரண்டி கொடுக்குறான் அதனால் இந்த பேப்பர் அப்போ அப்போ ரூபாய் பயன்படுத்தாத பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகக்கூடாது நம்ம நம்மகிட்ட கடல துணியில் போயிடணும் ஏன் இவன் என்ன இவன் என்ன மஞ்சள் நான் என்ன கட்டுப்படுறது விசாவில் வாங்கக்கூடாது ஏன் பூமி எல்லாவுக்கும் சொந்தமானது அதனால் நான் என்ன செய்வேன் கடலில் கடலில் உளிந்து நீஞ்சி நான் என்ன செய்வேன் இங்கேருந்து சவுதிக்கு போகணுன்னு போவியா அப்போ அதில் மட்டும் கரெக்டாக இருக்காங்க ஒரு வீடு கட்ட போகிறான் வீடு கட்டுமா என்ன செய்யணுண்ணா நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் நான் சொல்லி கட்டுவியா அந்த வீடு வாங்குறதுக்கு பத்திர பதிவு செய்யணும் அந்த ரூபாய் கொண்டு காஃபி ராச சங்கத்தை கொடுக்கணும் அவன் ஓகே பண்ணணும் அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கணும் இதெல்லாம் காஃபீரா சங்கத்தில் அனுமதி அங்கே தானே செய்கிறேன் அடைய இஸ்லாமிய ஆட்சி பேசுகிற எவனாச்சும் அப்ரூவல் வாங்குவோம் வீடு கட்டினியா பத்திர பதிவு இல்லாமல் சொத்து வாங்குனியா இதை ரிஜிஸ்டர் பண்ணாமல் பத்திரிக்கை நடத்துறியா அப்போ எல்லாம் வந்து கட்டுப்படுறாங்க நம்மளை மட்டும் ஏமாற்றிக்கிறாங்க அவங்கள சேஃப்டி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ இஸ்லாம் கட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி பாஸ்போர்ட் எடுக்காத விசா அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி பார்ப்போம் உனக்கு ஏழம் சொன்னால் காஃபீருடைய சட்டத்தை கட்டுப்பட போயிட்டு வண்டியில் போயிட்டுருப்போமா ரெட் லைட்டு போடுவானா நீ என்னடா காஃபீரிசர் ஓடு வண்டி மூவ் பண்ணிப்போ சேவப்பு லைட்டு போட்டோன்னா அடித்து தந்துட்டு போயிடுவான் அப்போ சேவ் லைட்டு போட்டானா காஃபீரு தான் போடுறான் காஃபீர் சட்டம் தான் பேச சேவ் போட்டால் நெல் பச்சை போட்டால் போ மஞ்சப்போனா ஸ்டெடி ஆகிக்க அவன் போடுறான்னு சொன்னா நீ என்ன செய்யணும் அது கட்டுப்படுறோம் அதில் ஒரு நன்மையை அடிச்சு சொல்கிறாங்க மனுஷ சட்டம் தான் அப்போ மனு சட்டத்தை கட்டுப்படுறதும் மார்க்கத்தில் இருக்கிறது எதில் மனுஷன் சட்டத்துக்கு மார்க்கத்து சம்மந்தம் இல்லாத விஷயம் இருக்கிறதோ அதில் மனுஷன் சட்டத்தை கட்டுப்படுறீங்க வரி கட்டுறீங்க வரி கூடாது வரி வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவியா நீ ஒரு கடையில் போயிட்டு இப்போ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுக்க வாங்க மாட்டேன்னு போய் இப்போ ப பட்டினிங்கன்னு சேவப்பூரியா அப்போ காஃபீரை கட்டுப்பட மாட்டேன் காஃபீர் ரசம் கட்டுப்பட எங்கே இருக்குது இஸ்லாத்தில் அப்படி அது நெசமாணி சொல்வதாக இருந்தால் உண்மையான இருக்கணும் அப்படி சொல்கிற எவ்வனாச்சும் இந்த அரசியல் தவிர மற்ற விஷயத்துக்கு இதை பேசியிருக்கானுங்களா இஸ்லாமியாச்சின்னு பேசுகிற யாராக இருந்தாலும் காஃபீர் அரசாங்கம் வேணாம் நம்ம இஸ்லாமிய அரசாங்கத்தை உண்டாக்கணும் காஃபியை கட்டுப்படக்கூடாது ஓட்டுப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அனைத்தினி கடைப்பிடிப்பியா அனைத்தையும் கடைப்பிடிக்கிறது இல்லை அப்போ எல்லாம் ஏமாற்றிருத்திருக்காங்க அதனால் இந்த முக்கியமாக அந்த வரலாறில் அறிந்து கொள்கிற ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால் நமக்கு இஸ்லாத்தின் அடிப்படை வந்து அந்த ஆட்சியில் தான் சண்டே நல்லா விளங்கிடுங்க ஒவ்வொரு காலத்தில் அழிப்பு அழி வந்து பிணங்கி கொண்டு போனதுக்கு என்ன காரணம் அந்த ஆட்சி நமக்கு வேணுங்கிற ஒரு ஆசை தான் காரணம் உஸ்மான் கொல்லப்பட்டதுக்கு என்ன காரணம் அவர் உமர் கொல்லப்பட்ட பிறகு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி பிரச்சனை வந்தது காரணம் அந்த அரசியல் தான் அரசியல் தான் உஸ்மான் கொல்லப்பட்டதுக்கு என்ன காரணம் அவர் தைக்கிட்டு வேற ஆளை கொண்டா வைக்கணுங்கிறதான் காரணம் அலி கொல்லப்பட்டதுக்கு என்ன காரணம் அபுபக்கர் அவர்களுக்கு மட்டும்தான் அவர் இயற்கையாக அவர் மரணித்து விட்டார்னு வைங்க உமர் அவர்கள் வந்து வேறு ஒரு எதிரினால் கொல்லப்பட்டார் மற்ற கொலைகள்லாம் இஸ்லாத்தின் கொலைகள் எல்லாம் அரசியலுக்கு தான் நடந்திருக்கு அரசியல் இந்த பதவி வச்சு தான் நடந்திருக்கிறது இது நமக்கு தேவையா இதுதான் இந்த பத்து நபித்தோடு வரலாறுந்து பெற வேண்டிய பாடம் இது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த வரலாறு வேறு விதமாக இருந்திருக்குமா இல்லையா இந்த பத்து நபித்தோல் வரலாறில் வந்து உஸ்மான் குலையோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள சிஃபீனோ ஒட்டக போரோ நடக்காமல் இருந்தால் அந்த வரலாறு எப்படிப்பட்டதாக இருக்கும் ஏன் நடந்துச்சு அப்போ அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு ஆட்சி பிடிக்கிறோன்னு காரணமாக இருந்துச்சு உஸ்மான் சரியில்லைன்னா ஆட்சி தேர்ந்தெடுத்து இல்லை அவர் மூத்தார் வரைக்கும் இருக்கட்டும் அவர் விலகிற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கு பிறகு வேற ஆள் வாங்கலைன்ட்டு அந்த பொறுமை இல்லாமல் இவர் சரியில்லை வேறு யாராவது கொண்டு வரணும் இதெல்லாம் இஸ்லாத்தின் பேரெலாம் அவங்க வந்தாங்க கொலை செய்யப்பட்டு வந்தவங்கெல்லாம் காஃபிராவை வந்து கொண்டாங்க உஸ்மான இஸ்லாத்தின் பேரெலாம் மட்டும் செஞ்சாங்க அப்போ அந்த இந்த மாதிரி இந்த ஆட்சின்னு வந்து அவங்களுக்கு என்ன வெறி பிடிக்கும் ஆட்சி ஆட்சின்னு போனீங்கன்னா வெறி பிடிக்கும் ஆயுதம் தூக்க வைக்கும் அடுத்தவனை கொல்ல வைக்கும் உங்களையும் நிரந்த நரகத்தில் நிரந்தர நரகத்திற்கொன்னே கத்தில் முத்தமிதர் இப்போ ஜதாஹு ஜஹன்னோ ஹாலிதன் பிகா யார் ஒருத்தர் மூவினை அநியாயமாக கொள்கிறானோ அவனுடைய கூலி வந்து நரகம் அது நிரந்தரமாக இருப்பான் சிறுக்கு எப்படி நிரந்தர நரகம் இருக்கிறதோ நீங்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்கிற இந்த படுகொலைகளுக்கும் நிரந்தர நரகம் இருக்கிறது நிரந்தரமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காரியத்தை கூட இந்த அரசியல் நோயினால் தான் செய்கிறார்கள் அரசியல்கிறத விட்டு தூரமாக இருங்க அரசியல்னா இவங்க சொல்லக்கூடிய ஆட்சி அரசியல் மற்ற அரசியல்லாம் உண்டு நமக்கு பாதிப்பு வரும்போது எப்படி ரியாக்ஷன் பண்ணணும் எப்படி எதிர்கொள்ளணும் சட்டப்படி வழக்கு போடுவது போராட்டத்தை அணி திரட்டுவது தலைவர்களை சந்தித்து முறையிடுவது சப்போர்ட்டுகளை வாங்குவது அந்த மாதிரி அரசியல் பண்ணுங்கள் சமுதாயத்துக்கு மார்க்கத்துக்காக வேண்டி அதனால் இந்த அவருக்கு போட்டு போடுங்க அவருக்கு ஓட்டு போடுங்க இந்த அரசியல் நமக்கு தேவையே கிடையாது அதனால் வந்து இந்த அரசியல் விஷயத்திலேருந்து வழங்கி கொள்ள வேண்டும் என்றால் அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம அந்த வரலாறு இல்லாமல் அங்கே வழக்கம் போல் சமகால நிகழ்வு கேள்வி பதில் அதை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வர